இங்கிலீஷில் பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து அன்றாடம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய, ரெகுலராக ரொட்டீனாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை எப்படி அமைப்பது, அதுவும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அமைப்பது என்று தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். So this present continuous tense is indicating the action which is happening at present. பேசும்போது, நீங்கள் பார்க்கும்போது என்ன செயல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பேசும்போது, பார்க்கும்போது, பார்த்து கொண்டிருக்கும் போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி. நேற்றுக்கு நடந்ததில்லை, நாளைக்கு நடக்க போகிறதும் கிடையாது, இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறிப்பிடுவது இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆனால் அது மட்டும் இல்லை, எப்போதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியை, ஒரு வினையை இண்டிகேட் பண்ணுறதுக்கு கூட நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பயன்படுத்தும். எப்போதும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை குறிப்பிடுவதற்கு கூட நம்ம வி ஆர் யூசிங் த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எப்போவுமே நம்ம யாரை கேட்போம் அப்படின்னா, நம்ம அம்மாவை தான் கேட்போம் இல்லையா. ஒரு உதவி கேட்பது என்றால் கூட நம்ம தாயை தான் போய் கேட்கிறோம் இல்லையா. அதை தான் நம்ம ஆங்கிலத்தில் எப்படி சொல்வது, வி ஆர் ஆல்வேஸ். இந்த வீக்கு பக்கத்துல ஏன் சார் ஆறு வருது? ஐ வந்தா ஆம், வி வந்தா ஆர், ஐ வந்தா ஆம், வி வந்தா ஆர், யூ நீ நீங்கள், யூ வந்தா ஆர், ஹீ ஷி இட், இது வந்துச்சுன்னா இஸ். ஐ வந்ததுன்னா ஆம், they and we, இது வந்துச்சுன்னா ஆர், யூ ஆர், he she it is. So this is the simple formula which you have to keep in mind when we are using this present continuous. I க்கு I am always, I am reading, they are reading, we are reading, you are reading, he she it is reading. Verb plus ing. So this is the subject, subject plus verb plus ing, subject plus verb plus ing. This is the யூஷுவல் ஃபார்முலா, புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிறோம் வி ஆர் ஆல்வேஸ், நாங்கள் எப்போவுமே கேட்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஆஸ்கிங், வி ஆர் ஆல்வேஸ் ஆஸ்கிங், நாம் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். என்ன கேட்டுக்கொண்டே இருக்கிறோம்? ஹெல்ப், we are always asking for help, we are always asking for help, நாம் உதவி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். our mother, we are always asking our mother
ஃபார் ஹெல்ப். அம்மாவை தான் நாம் எப்போதும் உதவி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆஸ்க் பிளஸ் ஐஎன்ஜி ஆஸ்கிங், ரீட் பிளஸ் ஐஎன்ஜி ரீடிங், வாக் பிளஸ் ஐஎன்ஜி வாக்கிங், அவ்வளோதான் சார். இந்த வெர்போட ஒரு ஐஎன்ஜி போட்டுக்கணும். ஹீஸ் ரீடிங், ஹீஸ் ஆஸ்கிங், வி ஆர் ஆஸ்கிங, வி ஆர் ஆஸ்கிங், ஐ ஆம் ஆஸ்கிங், யூ ஆர் ஆஸ்கிங், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், யூ ஆர் வாட்சிங், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், யூ ஆர் ரீடிங், நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள், ஹீஸ் வாட்சிங், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவ்வளவுதான். Verb plus ing, subject plus verb plus ing, subject plus verb plus ing. This is the common format for present continuous tense sentence construction. கொண்டு இருத்தல். காதலித்து கொண்டிருக்கிறேன் எப்படி சொல்லுவீங்க? சில பேர் லவ் பண்ணிட்டு இருப்பான், காதலித்து கொண்டு இருக்கிறேன், காதலித்து கொண்டு இருக்கிறேன். எல்லாருக்குமே தெரியும் காதல் அப்படினாலே லவ், காதல் அப்படினாலே லவ். நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க? யோசிச்சு வைங்க. சிம்பிளான விஷயம், எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம். அதை நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.